ஹலோ வியூஸ். ஸோ இது வந்து வாட்டர் கலரில் போர்ட்ரேட் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது பண்ணிகிட்டே வந்து என்ட்ரன்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லலாம்னு நினச்சேன், பிகாஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ வியூஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து எக்ஸாம் பற்றி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே யாரும் நம்பிட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, பிகாஸ் அதர் காலேஜஸ்லாம் அப்ளை பண்ணி வைங்க. பிகாஸ் நீங்கள் என்ன தான் நல்லா வரைஞ்சாலும், உங்களுக்கு எவ்வளோ தான் ஹோப் இருந்தாலும், செகண்டாக ஒரு ஆப்ஷனை வந்து எதுக்கோ வச்சுக்கோங்க. ஹோப் இருக்குது, நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிடைக்காம போயிருக்கு. ஸோ வந்து பிஎஃப்ஏ வந்து இங்கே மட்டும் இல்லை, ஸ்டெலாமெரஸில் இருக்குது. ஸ்டெலாமெரஸில் பிவிஏன்னு ஒரு டிகிரி இருக்குது, லயோலாவில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து காரைக்குடியில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய காலேஜஸில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு இருக்கவங்களும் ஓகே, பட் ஸ்டில் வந்து அதர் காலேஜை வந்து ரெஃபர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி அதர் காலேஜ்லேயும் அப்ளை பண்ணி வைங்க. பிகாஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் சீட்ஸே வந்து 120 சீட்ஸ் தான் சென்னையில். ஸோ அப்ளை பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி அதிக பேர் இருப்பாங்க. ஸோ மேபி யாருக்காவது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 1 இயர் அப்படியே லேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து நான் ரெஃபர் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து லைவாக ஒரு ஆப்ஜெக்டையோ சம்திங் ஒரு ஹியூமனையோ பார்த்து வரைய பழகிக்கோங்க. பிகாஸ் என்ட்ரன்ஸில் வந்து லைவாக தான் ஒரு ஆள் உட்கார வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் தடுமாற வேண்டாம். ஸோ அதனால் இப்போ வந்து எக்ஸாமுக்கு இன்னும் அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் என்றைக்குன்னு யாருக்குமே தெரியல, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும், அந்த நம்பர் போட்டதுக்கப்புறம் தான் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆப்ஷனே இருக்காது ஃபஸ்ட்டு. பிகாஸ் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸில் என்ன ரேங்க் வரீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிபார்ட்மெண்ட் அப்போ தான் கவுன்சிலிங் அப்போ நீங்கள் மேபி வந்து கொஞ்சம் ஒரு 50-60 ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே என்ன அவைலபிளாக இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் பெயிண்டிங் வந்து ஃபர்ஸ்ட்டு 20 சீட்ஸ்க்குள்ளே பெயிண்டிங் ஃபில் ஆயிரும். மோஸ்ட்லி பெயிண்டிங் வந்து ஒரு 20 சீட்ஸ், ஸ்கல்ப்சர் ஒரு 20 சீட்ஸ், அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன ரேங்கில் வரீங்களோ, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரேங்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் வந்து பாஸ் ஆன மட்டும் போகாது, நீங்கள் சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் வர மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் காலேஜ்க்கும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கும் என்ன ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, அதர் காலேஜில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மோஸ்ட்லி ஒரு 50,000 ஆச்சும் இருக்கும். பட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் பர் இயர்க்கே வந்து 3,000 சம்திங், 1 இயர்க்கே 3,000 உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான், அது ஒன்று. ப்ளஸ் வந்து அதர் காலேஜஸில் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ரிட்டன் எக்ஸாம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், தியரி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கும். பட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே வரைகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் கோச்சிங் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சென்னையில் இருந்தீங்கன்னா வந்து நேர்லேயே வந்து கற்றுக்கலாம், இல்லை நாங்கள் வெளியூர் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கற்றுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே என்னோடய பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய் பாய்.